தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் நம்ம எஸ்டிஆர் தன்னோட 48வது படத்தில் நடிக்க இருக்காரு. கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு அறிவித்து கடந்த பல மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கு. 100 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்புவோட கேரியர்லேயே ஹை பட்ஜெட் மூவி அப்படின்னா அது எஸ்டிஆர் 48 தான். வரலாற்று பின்னணி கொண்ட கதையில் இந்த படத்தை உருவாக்குறாங்க. சமீபத்தில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணி இருந்தாங்க. இதில் சிம்பு இரட்டை வேடத்தில் நடிக்கிறாரு. மேலும் இதில் ஒரு சிம்பு வில்லன் கதாபாத்திரத்தில் திருநங்கை தோற்றத்தில் நடிப்பதாக ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்லாம் செய்தி தீயாக போய்கிட்டு இருந்துச்சு. இது பற்றி விசாரித்தப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் நம்ம எஸ்டிஆர் திருநங்கை வேடத்திலலாம் நடிக்கலைங்க. வரலாறு படத்தில் அஜித் நடிச்சிருந்தாரே, அதே போல் பெண் நளினத்தன்மை கொண்டவராக சிம்பு இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுது. ஆக மொத்தம் எஸ்டிஆரோட நடிப்புக்கு தீனி போடுற வகையில் இந்த ஒரு கதாபாத்திரம் அமைய போகுது.